அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்றும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சமகால விடயங்கள் தொடர்பாகவும் பல கேள்விகள் சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே ஒரு மக்கள் பிரதிநிதியை சந்திக்கப் போகின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரி அவர்களை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். பல கேள்விகள் இருக்கின்றது. எனவே சகோதர சிங்கள மொழியிலே அவரிடம் நான் கேள்விகளை கேட்பேன். அதற்கான பதிலும் உங்களுக்கு தமிழ் மொழியில் நீங்கள் அதை அறியக்கூடியதாக இருக்கும். ஐபோன் லிச உபதுமியோ பிலிகான். வணக்கம். வணக்கம். ஹரிணி அமரசூரி அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர். எனவே ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முதற் தடவையாக எமது நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார். பலவினிம ஒத்துமைக்கு நான் பிரச்சனைய தென் மே கோவிட் நைன்டீன் பாலின பிலி பந்த இமத்தம் கோவிட் நைன்டீன் பாலின கிரீமட்டம் எம் ஆண்டு சமத்துனாதுக்கு எனக்கு தமாய் பிரச்சனை. முதலாவது கேள்வி, இந்த அரசாங்கம் கோவிட் நைன்டீனை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கத்தால் முடிந்ததா என்பதுதான் கேள்வி. வணக்கம். உண்மையில் கொரோனா வைரஸ் தொற்று பரவலின் முதலாம் அலை ஏற்பட்ட போது அரசாங்கத்தினால் அதனை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதாவது தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளானது சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டன. அதன் காரணமாக அரசாங்கத்தினால் முதலாம் அலையை சிறந்த முறையில் கட்டுப்படுத்த முடிந்தது. அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் அந்த நடவடிக்கைகளை கைவிட்டதன் விளைவாக அண்மைய லாக்டவுனானது பயனளிக்கவில்லை என்று கூற முடியும். அதாவது குறித்த லாக்டவுனானது ஒரு பெயரளவில் மாத்திரமே காணப்பட்டது. இதன் காரணமாக கொரோனா வைரஸ் தொற்று பரவலானது அதிகரித்த வண்ணம் உள்ளமையே தற்போதும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று நாட்டிற்கு பல்வேறு தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றன. அந்த தடுப்பூசிகளானது சுகாதார அதிகாரிகளுடைய விதிமுறைகளுக்கு அமையவா வழங்கப்பட்டது என்ற ஒரு சிக்கல் நிலைமையும் காணப்படுகின்றது. ஏனெனில் தடுப்பூசி வழங்கும் செயல்முறைக்காக உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் ஒரு படிமுறை ஒன்று காணப்படுகின்றது. ஆனால் நமது நாட்டில் அந்த முறைமை பின்பற்றப்பட்டதா என்பதில் ஒரு சிக்கல் நிலைமை காணப்படுகின்றது. ஏனெனில் 600,000 பேருக்கு அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியினுடைய முதலாம் டோஸ் வழங்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரை இன்னமும் கூட இரண்டாம் டோஸ் அவர்களுக்கு கிடைக்கப்பெறாத நிலைமை காணப்படுகின்றது. இவ்வாறானதொரு நிலைமையே நமது நாட்டில் தற்போது காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹேக்கியன தொடர்புடு தமாய் அப்பிட்டு என்ன ගොඩක් බලපෑම් එනවා. එතකොට එක එක ඒගොල්ලෝ එකට ඇඟිලි ගහනවා සෞඛ්‍ය ශාස්ත්‍රය අය නෙවෙයි මේ පිළිබඳ තීරණ ගන්න කියන ප්‍රශ්නයක් තියෙනවා. අනිත් එක ඔබ දන්නවා අර 106ක් විතර ඉන්නවා පළමු මාත්‍රාව අස්ට්‍රසෙනිකා හම්බෙලා දෙවැනි එක තාම හම්බෙලා නැහැ. මේ සතිය එනවා එන සතිය එනවා ගගා රජය ආණ්ඩුව කිව්වට ඒ අයට තාම ඒක ලැබිලා නැහැ. ඒ ප්‍රශ්නේ තියෙනවා. பல விடயங்கள் தொடர்பாக இந்த கோவிட் நைன்டீன் தொற்றை கட்டுப்படுத்த அல்லது இந்த ஒரு திட்டத்தினூடாக இந்த தடுப்பூசியற்ற நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த இந்த அரசாங்கத்துக்கு முடியாமல் போனதாக தெரிவிக்கின்றார். மீகன உபதுமைய பார்லிமெண்ட் தேதி கதாக்கராது நேரம் பார்லிமெண்ட் தேதி உபதுமைய மீகன பிரகாஷ் ஜாக் துன்னது நான் அதை தமிழ் மொழியில் கேட்கின்ற பாராளுமன்றத்தில் நீங்கள் இது தொடர்பாக பேசினீர்கள். ஆம், நிச்சயமாக நாம் இந்த பிரச்சனை தொடர்பில் பாராளுமன்றத்தில் வினவியிருந்தோம். ஏனெனில் எமது கட்சி சார்பில் மூவர் பாராளுமன்றத்தில் உள்ளோம். ஆகவே இந்த பிரச்சனைகள் தொடர்பில் நாம் கேள்வி எழுப்பியிருந்தோம். அதாவது தடுப்பூசி வழங்கும் செயல்முறை, தனிமைப்படுத்தல் செயற்திட்டம், இதன் காரணம் அதே போன்று இதன் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்பிலும் நாம் பல்வேறு வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டிருந்தோம். அதாவது தடுப்பூசி ஏற்றும் செயல்முறைகளில் இவ்வாறாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாம் முன்வைத்திருந்தோம். அதே போன்று இந்த லாக்டவுனின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பிலும் பாராளுமன்றத்தில் நாம் பல்வேறு கேள்விகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தோம். என்ன சித்தவுனா ඉතින් එවැනි එවැනි ප්‍රශ්න ගැන අපි නිරන්තරයෙන් පාර්ලිමේන්තුවේ මතු කරා. ඔව්. ජාතික ජනබල වේගය පක්ෂයක් කියන්නේ සියලු සෑහෙන පක්ෂයක් එකතු වෙලා තමයි මේ බලවේගය අදලා තියෙන්නේ. එතකොට ඔබ තුමින්ලගේ පක්ෂ කුමක්ද? இந்த கேள்வியை நான் கேட்கின்றேன். இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது நிறைய கட்சிகளை சேர்ந்து உருவாக்கப்பட்ட தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இதிலே உங்களுடைய கட்சி எது?
தேசிய மக்கள் சக்தியை எடுத்துக்கொண்டால் முற்போக்கான இடதுசாரி மற்றும் சமூக நியாயத்துவத்துக்காகவும் சமாந்தர நிலைமைக்காகவும் போராடும் அதாவது அத்தகைய கொள்கையுடையவர்கள் எமது கட்சியில் அங்கத்துவம் வகிக்கின்றார்கள். அந்த வகையில் தனிநபர்களும் கூட இந்த கட்சியில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் தேசிய நிபுணர்கள் சங்கத்திலேயே முன்னர் இணைந்து கொண்டிருந்தேன். அதனூடாகவே நான் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டேன். அதே போன்று முற்போக்கு மகளிர் அமைப்பிலும் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நான் அங்கம் வகிக்கின்றேன். ஜாதிக ஜனபல வேகத்துவேன் ஈட்ட பாசே அப்பி பிரகதிஷீலி ஸ்திரீ ஏக்க முத்துவ கியலா வாமாங்ஷிக சக பிரகதிஷீலி அதஹஸ் தரண ஸ்திரீவாதி அதஹஸ் உத்தாரண ஸ்திரீ நெகத்துவாக்கி ஹட்டியட்ட பிரகதிஷீலி ஸ்திரீ ஏகமுத்துவ ஹட்டியட்டாத் மாங்க நியோஜனை கண்ணோம் ஐ திங்க் அர தெக்கம மாம நியோஜனை கண்ணுவா மே ஜாதிக ஜனபல வேகி சாங்விதான ஹட்டியட்ட. இப்படி கலாநிதி ஹரிணி அமரசூரி அவர்கள் பல முக்கியமான விடயங்களை தந்தார். இந்த நேரத்தில் மற்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது, நல்ல படித்தவர்கள், நல்ல நல்ல அமைப்புகளை சேர்ந்தவர்கள், மக்களுக்கான அமைப்புகளை சேர்ந்தவர்கள், மக்களுக்கான நீதியை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புகளில் இருந்தவர்கள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கினார்கள். ஆனால் மக்களிடம் அந்த தேசிய மக்கள் சக்தி கண்டுகொள்ளப்படாதது ஏன்? அர பிரஷ்னி மாமா நாங்கள் புத்தமிகின் புத்தமி பிரகாஷகரா சேன சங்விதான இயக்கத்துக்கிறல எவ்வகையும் ஜாத்திய வேணுவேன் காந்தாவன் வேணுவேன் சேன சங்விதான இயக்கத்துக்கிறல தான் மே ஜாத்திக ஜனபல வேகி அதில் தீன். நமும் ஜனதாவை ஐ மெவினி தக்ஷன் இன்ன கண்டாயமாக பிரதிஷேபக்கர் உள்ளன எதிராக ஜனாதிபதி பிரதான பாக்ஷாக் தியனுக்கொட்ட அப்பிவ கேப்பில பெண்ணு வெங் 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 அப்பி கொச்சர பிரதிபாத்திமய தேசபாலனை அப்பி கரான் ஹெதுனாத் ஏவெலாவே திப்ப நிஷ்டித்த தேசபாலன தாத்வய நிசா அப்பிட கேப்பில பெண்ண பெலா பெணி மதுவென்ன து அமாறுனா ஏக தமா அப்பிட தியன அபியோகே திங் இசரஹாட்ட அப்பி அப்பி ஹிதான்னே தேங் ஜனதாவ தேரீமா கரானே வெனசாக் கியலா ஏ தேரீம சார்த்தக நே கியனக தேங் மாஹிதானே தேரும் அயாமி தேரெனவானே மினிசுன்ட்ட ஏகொல் பலாபுரத்து வச்ச வெனச உனே நே தி எத்தகொட்ட மே தத்துவத்துல மாஹிதானே அப்பிட்ட
විශාල අවකාශයක් ඇදිලා තියෙනවා විකල්පයක් හැටියට පෙනී ඉන්න. கடந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு முன்னர் நடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி ஒன்றாக பயணித்தது. அதாவது தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரிலே அல்லது ஜாதிக ஜனபலவேகி என்ற பெயரிலே தான் பயணித்தது. எனவே இதன் பின்னடைவுக்கு காரணம் அல்லது மக்கள் இதை நிராகரித்ததுக்கு காரணம் போன்ற விடயங்களை கலாநிதி பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அரணி அமரசூரி அவர்கள் தெரிவித்திருந்தார். தவத் பிரஷ்னத்தின் தென் மீ சிலு பக்ஷ இக்கத்துவேலா දැන් සර්වපාක්ෂික සමුළුවක් ඇඳවුවා. මම හිතන්නේ ඊටපෝ කතානායක කරු ජයසූරිය මැතිතුමාගේ සහභාගීත්වයෙන් තමයි ඔක පැවැත්වුණේ. ඉතින් ඒකටත් ජීවීපී නැත්නම් ජීවීපී සහභාගී වුණා. අනුර කුමාර දිසානායක මම හිතන්නේ නායකතුමා සහභාගී වුණා. නෑ සහභාගී වුණේ නෑ. එතකොට ඔබතුමියලගේ පක්ෂ කිසිවෙක් සහභාගී වුණේ නැද්ද? නෑ. එතකොට විපක්ෂයක් කියලා තරඟයට යන්නේ නැද්ද? ඒ කියන්නේ රාජපක්ෂ කඳවුරුව ඉවත් කරන්න විපක්ෂයක් කියලා තරඟයට, ඒ නැත්නම් විපක්ෂය කියන අර විදියට ජනතා විමුක්ති පෙරමුණ එක් වෙන්නේ නැද්ද? மக்கள் விடுதலை முன்னணியினர் தனியாக உள்ளார்கள். நான் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் பதிலளிக்கின்றேன். 73 வருடங்களுக்கு முன்னர் ஒரு டெபிள் ஒன்று காணப்பட்டது, அதாவது ஒரு பேய் ஒன்று. அந்த பேயை விரட்டுவதற்கு மற்றும் ஒரு குழுவினாடினர், அதனூடாக மற்றும் ஒரு டெபிள் உருவானது. இவ்வாறானது ஒரு நிலைமையே காணப்படுகின்றது. ஆகவே நாம் எந்த கட்சிகளுடனும் இணைந்து செயற்படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. அதாவது அது தவிர்ந்த ஏனைய பொதுவான போராட்டங்களுக்கு நாம் பங்கு வகிக்கின்றோம். அந்த வகையில் நோக்கும்போது கொத்தலாவல சட்டம் மூலம் தொடர்பில் தற்போது நாட்டில் எதிர்ப்பு எழுந்திருக்கின்றது. அது ஒரு பொதுவான எதிர்ப்பாக காணப்படுகின்றது. ஆகவே அதில் நாமும் பங்காளர்களாக உள்ளோம். அது தவிர வேறு வகையான ஒரு அரசியல் ரீதியான ஒரு போராட்டங்களில் நாங்கள் இணைந்து கொள்ள போவதில்லை. மாறாக அரசியல் என வரும் பொழுது 73 வருட அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கையுடையவர்களோடு எம்மால் இணைந்து பணியாற்ற முடியாது. மாறாக மாற்றத்தின் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு கொள்கைகளிலேயே நாம் பயணிக்க விரும்புகின்றோம். மாற்றத்தை விரும்புபவர்கள் எம்முடன் இணைந்து கொள்ளலாம். மாறாக நாம் அத்தகைய 73 வருட அரசியல் பின்னணி கொண்டவர்களோடு இணைந்து, அதாவது அதே கொள்கையுடையவர்களோடு பழைய கொள்கைகளுடையோடுகளோடு இணைந்து செயற்படக்கூடிய நிலையில் இல்லை. மாறாக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய கொள்கையுடையவர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கே நாம் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று அவர்களும் நம்முடன் இணைந்து செயற்பட முடியும். විකල්පයක් තමයි අපි ඉදිරිපත් කරන්න ඕනේ. ඒ විකල්පය වෙනුවෙන් පෙනී ඉන්නකොට ඒ අවුරුදු 73ක ආපු ආර්ථික දේශපාලන ප්‍රතිපත්ති නියෝජනය කරන අය එක්ක අපිට එකට වැඩ කරන්න අමාරු වෙනවා. මොකද අපි විකල්පයක් ඉදිරිපත් කරන්නේ. ඉතින් ඒ විකල්පයට ඒගොල්ලෝ එකඟ වෙලා එනවනම් අපි බාර ගන්නවා. නමුත් ඒගොල්ලෝ ඒ නියෝජනය කරන දේශපාලන ආර්ථික ක්‍රමයට අර එක යක්ෂයෙක්ව පරාජය කරන්න කියලා අපිට එකතු වෙන්න අමාරුයි. ඒක මීට ඉස්සෙල්ලා වෙලා තියෙනවා මේ රටේ. ඒකෙන් ජනතාවට අවශ්‍ය දේ ලැබුණ නෑ කියන එක මං හිතන්නේ දැන් තහවුරු වෙලා. நாட்டிலே பல போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடக்கின்றது. ஒரு புறம் உர பிரச்சனை, ஒரு புறம் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்துக்கு எதிரான பிரச்சனை, மறுபுறம் ஆசிரியர் அதிபர்கள் என்று இந்த நாடு பூராகவும் தற்போது போராட்டங்களாலும் ஆர்ப்பாட்டங்களாலும் நிறைந்திருக்கின்றது. உங்களுடைய கட்சி இந்த ஆர்ப்பாட்டங்களில் பின்னால் இருந்து செயற்படுவதாக கூறப்படுகின்றது. அல்லது மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கட்டும், அல்லது தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், பின்னால் இருந்து செயற்படுவதாக கூறப்படுகின்றது. இது உண்மை. எங்கள் ரட்டபுராமது எங்கள் உத்கோஷனை பார்த்தேன். இக்க பற்றி போர் உத்கோஷனை, தவத் பற்றி கொத்தலாவல ஆரக்ஷக விஸ்வவித்யாலய பணத்தை பிலிபந்த உத்கோஷனை, தவத் பற்றக்கின் குரு அருண் சா விதுவல் பற்றி உத்கோஷனை. தென் மீவின் பிட்டுப்பாச ஜனதா விமுக்தி பெருமன ஓ ஜாதிக ஜனபலவேக இன்னும் கீழ செக்கையாக தியன் எத்தட இல்லை, நாம் முன்னால் இருந்தே செயற்படுகின்றோம். இந்த விடயத்தை எடுத்து நோக்கும் பொழுது இதற்கு பின்னணியில் இருந்து செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இது ஒரு உண்மையில் மக்களுடைய பிரச்சனையாக காணப்படுகின்றது. நாங்கள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி என்ற வகையில் நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதிபர் ஆசிரியர்களுடைய போராட்டம் என்று வரும் பொழுது அது ஒரு 30 வருட கால போராட்டமாக காணப்படுகின்றது. இந்த போராட்டத்திற்கான தீர்வை காண்பதற்கு ஏற்ற வகையில் கொள்கை எம்மிடம் உள்ளது. அதே போன்று உரப்பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த உரப்பிரச்சனைக்கான தீர்வை காண்பதற்கு ஏதுவான கொள்கைகள் எம்மிடம் காணப்படுகின்றன.
அதே போன்று தற்பொழுது கொத்தலாவல சட்ட மூலத்திற்கு எதிராக மக்களின் எதிர்ப்பு எழுந்திருக்கின்றது. இதனூடாக கல்வியானது இராணுவமயமாக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆகவே எம்முடைய கொள்கையானது சிவில் கல்வியானது, அதாவது இலவச கல்வியானது சிவிலாகவே காணப்பட வேண்டும், மாறாக இராணுவமயத்துக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்பதே எம்முடைய கொள்கையிலும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் நோக்கும் பொழுது இவ்வாறான அதற்கு மாறாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் பொழுது ஒரு மக்கள் போராட்டமானது எழும்புகின்றது. அந்த மக்கள் போராட்டம் ஏற்படும் பொழுது இதில் மறைக்க எந்த விடயமும் இல்லை. மக்கள் போராட்டங்கள் எழும்பும் பொழுது அவர்களுடன் இணைந்து போராட்டங்களை மேற்கொள்ளுவதை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். இதில் பின்னணியில் இருக்க வேண்டிய அவசியமில்லை, நாங்கள் அவர்களுக்கு முன்னணியில் இருந்தே செயற்படுகின்றோம். வியாபாரத்துல அனிவாரியம் அப்படி எத்தனை தின்னா கொத்தலாவல ஜாதிக விஸ்வவித்யால பணத்த கெனத் எச்சர அப்படி கியானே தியனே அப்படி இத்தனவா அத்தியாபனே மிலிட்டரிகரணையட்ட யட்டாத்வென்ன பேக் கியல அத்தியாபனே சிவிலிய சிவில் அத்தியாபனே சித்த வேணோனே சிவில் பரிபாலனையாக யட்டத்தே மிலி மிலிட்டரி பாலனையாக யட்டத்தே நேவே ஏ அப்பே அத்தியாபன பிரதிபாத்திய இது மேவா ஐந்திரிய ஜனதா அரகல ஏ அப்பி அத்திகரப்பு பிராஷ்ன நேவே ஏ பிராஷ்ன சமாஜை மது எனக்கோட்ட අපේ ප්‍රතිපත්ති ඒවට සම්බන්ධයි. අපිත් ඒ ප්‍රශ්නවල දිගින් දිගටම ඉඳලා තියෙනවා. ඒ අනිවාර්යයෙන්ම අපිත් ඒ අරගලවල තුනේම ඒ අරගලවල අපි ඉන්නවා. ඒක හංගන්න දෙයක් නැහැ. ඒ හැබැයි ඒව ජනතාව තුළ නැත්තම් අපිට ඒ ප්‍රශ්න නිකන් ඇති වෙන්න ඇති කරන්න බෑ. ඒ තියෙන ප්‍රශ්න එක තමයි අපිත් ඉන්නේ. මිනිසුන් තුළින් එන ප්‍රශ්නවලට අපි ජනතා නියෝජනය නියෝජිතයන් හැටියට අපි ඒවා ඉන්නවා. போராட்டங்கள் தொடர்பாக பேசிய போது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவிக்கின்றார், இந்த போராட்டங்களுக்கு பின்னால் இருந்து செயற்படுவதற்கு அவசியமில்லை, நாங்கள் முன்னால் இருந்து தான் செயற்படுகின்றோம் என்று தெரிவிக்கின்றார். சரி, அப்படி என்றால் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன நேற்று தெரிவிக்கின்றார், மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் அதிபர் போராட்டங்களின் மூலமாக இன்னும் ஒரு கொத்தணி உருவாக போகின்றது என்று. அப்படி ஒரு கொத்தணி உருவாகினால் அதற்கு யார் பொறுப்பு? அந்த கேள்வியை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அருணி அமரசூரியவிடம் கேட்கலாம். ராஜாமாத்திய சன்ன ஜெயசுமன மாதா பிரகாஷகர்னா தவத் குரு நத்தங் விதுவல்பத்தி பொக்குரா கத்தி வேண்டிய அண்ணே மே உத்கோஷண வலின் கேலா இக எத்தது மே எம் பொக்குரா கத்தி வேண்டிய எடுத்து. கொத்தணி உருவாகும் என்றால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். ஏனெனில் மக்களுக்கு பிரச்சனையை அவர்களை கொடுக்கின்றார்கள். கொத்தணி தொடர்பில் அக்கறை செலுத்துபவர்கள் இதற்கு முன்னர் உருவான கொத்தணிகள் தொடர்பில் ஏன் நடவடிக்கைகளை எடுக்கவில்லை, அவதானம் செலுத்தவில்லை என்று வினவ விரும்புகின்றேன். ஆனால் இந்த கொத்தணியானது மிகவும் விசேடத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. ஏனெனில் மக்களுடைய சுகாதார பாதுகாப்பு முக்கியமான ஒரு விடயமாகும். ஒரு சுகாதார அச்சுறுத்தலான நிலைமையின் மத்தியில், அதாவது நேற்றைய தினத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மழையான நிலைமையின் மத்தியிலும் கூட ஆசிரியர்கள் வீதிக்கிறங்கி போராடுகின்றார்கள். அவர்களுக்கு இந்த சுகாதார அச்சுறுத்தல் நிலை தொடர்பில் அறியாமல் இல்லை, அவர்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் இவ்வாறு ஒரு சவாலை எதிர்கொண்டு இவ்வாறான போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் எனில் அவர்கள் இதன் பின்னணியில் அவர்கள் எத்தகைய ஒரு துயரை அனுபவித்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று விவசாயிகளும் வீதிக்கிறங்கி போராடுகின்றார்கள். நாம் சில விவசாயிகள் சந்திக்கும் பொழுது கோவிட் காரணமாக உயிரிழப்பதா அல்லது வாழ்வாதாரம் இன்றி உயிரிழப்பதா என்ற நிலைமை தமக்கு காணப்படுவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறான இரண்டு சாய்ஸ்களை அவர்களிடம் காணப்படுகின்றன. ஆகவே கொத்தணி தொடர்பில் பேசி தப்பித்துக் கொள்ளாத அரசாங்கம் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை உடனடியாக பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாகின்றது. අවදානම කියලා මේකෙන් බැහැර වෙන්න බෑ, මේකෙන් ගැලවෙන්න බෑ, මේ ප්‍රශ්නවලට විසඳුම් දෙන්න ඕනේ ඉක්මනටම. இப்படி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. காரணம் இஷாலினி பிரச்சனை, முழு இலங்கையை இஷாலினி பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றது. டயகம சிறுமி இஷாலினி முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ரிஷாட் பதுதீனின் வீட்டிலே இருந்து வேலை செய்த போதுதான் அங்கே அவர் தீக்காயங்களுக்கு உள்ளாகி அனுமதிக்கப்பட்டு பிறகு அவர் உயிரிழக்கின்றார். இப்படி அந்த போராட்டமும் நாட்டில் பல இடங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெண்ணாக இவரிடம் கேட்கக்கூடிய கேள்வி சரியான ஒரு கேள்வியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எவ்வாறு அதை கலாநிதி அருணி அமரசூரி அவர்கள் கருதுகின்றார் என்று. தென் தவத் பிரஷ்னாத்தமாய் தவத் கத்திகாவத்தமாய் மீ இஷாலினிகி இஷாலினி தரியகி மரணே பிலிபந்தவ் ஏ உபதுமிய தகினைக்கு கெசேது மீ மரணே பிலிபந்தவ்
ஹிஷாலினி போன்றவர்கள் பலர் உள்ளனர். ஆனால் ரிஷாட் பதியுதீன் எம்பி, அதாவது முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் என்பவருடைய இல்லத்தில் இந்த ஹிஷாலினியின் விவகாரம் இடம்பெற்றுள்ளமையின் காரணமாகவே இந்த ஹிஷாலினி தொடர்பான விவகாரம் வலுப்பெற்றிருக்கின்றது. ஆனால் பல காலமாக இந்த பிரச்சனையானது பல வருட காலமாக நமது நாட்டில் காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாகின்றது. இந்த பிரச்சனை ஹிஷாலினியினுடைய விவகாரத்தின் மத்தியில் சிறுவர் பணியாளர்களாக வேலைக்கு அமர்த்தப்படுகின்ற விவகாரம் மற்றும் வாழ்வாதாரம் கடன் சுமையை ஈடு செய்ய முடியாதமையின் காரணமாக இவ்வாறு சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகின்ற விடயங்கள் என்பன வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கின்றது. ஆகவே இந்த ஹிஷாலினி போன்ற ஒரு ஹிஷாலினிக்கு இடம்பெற்றதை போன்றது ஒரு துயரமான சம்பவம் மீண்டும் இடம்பெறாது பார்த்து கொள்ள வேண்டுமாயின் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவருக்கான நீதியின் ஊடாகவே ஏனைய விடயங்களையும் மற்றவர்களுக்கு இவ்வாறானது ஒரு நிலைமை ஏற்படுவதையும் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இவ்வாறு ஹிஷாலினிக்கு நீதி கிடைக்கப்பெறுவதோடு இந்த பொருளாதார பிரச்சனைக்கான ஒரு தீர்வையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையிலான நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காக நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஹிஷாலினிக்கு ஜீவித்தேட்ட யம் கிசி சாதாரணத்வாக் இஷ்டகரணவானாங் மேகாப்பி இஷாலினி வெனுவேங் ஹாரி ஹிஷாலினிக சித்திய துளி மே மதுவெலா தியன மே விஷால பிராஷ்னராஷ மே வியூகாத்மக பிராஷ்னராஷ அப்பே தருவான் கொச்சர அனாராட்சிதா இது கியனக மே அப்பே சமாஜத்துல ஏக வெனுவேங் தெங்வத் தனு பராக்குவரி இஷாலினில கொடாக் துக்விந்தல இந்தலா தியனவா பேராட்டே நமுத் தெங்வாத் மே மே முகத்தே அப்பி சியலு தெனாம எக்கத்துவெலா மே பிரஷ்னேட்ட அவாஷ்ய நீத்திமய விசந்தும் சமாஜ ஆர்த்திக பரிவர்த்தனைய சித்தகரான்னு ஓனேக்கியனேக்க மமனாங் ஹிதான்னு மொக்கோ நேத்தா இஷாலினிக மரணயாத் தவாத் எக் சாங்கியாலேகனையாக் பவட்ட பாத்வென்ன இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று கேட்க இருக்கின்றது. இந்த வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள இந்த பெண்கள் அரசியலுக்கு வருவதாக இருக்கட்டும் அல்லது அரசியல் நீரோட்டத்தில் கலப்பதற்கு அல்லது கலந்து செயற்படுவதற்கு தயங்குகின்றார்கள். ஒரு பெண்ணாக நீங்கள் அவர்களுக்கு கூறும் அறிவுரை என்ன என்று கேட்கலாம். விசேஷம் அப்பே தாக்குன நேத்தம் பஸ்னாயிர பலத்வல் டத் வட உத்துரு நகநீர பலத்வலி நின்ன திரவிட காந்தாவன் ஓன் மே தேசபாலனேட்ட என்னட்ட தாமத் பயன் ஏமத் நேத்தம் எச்சர் கேமத்தாக் தக்குவன் ஏகுலான்ட்டு ஒபுதுமிய தின அதாஸ்குமாக் நேத்தம் பாலிமித்து மந்திரிவரை லிச மந்திரிவரினிக்கு லிச ஏகுலான்ட்டு தின உபதேசமுக. ஏன் பெண்கள் அரசியலுக்கு வருவதற்கு அஞ்சுகிறார் என்பதை நாம் அறிவோம். ஏனெனில் பெண்கள் என்ற வகையில் அரசியலை நோக்கும் பொழுது ஏனைய அரசியல் தரப்பினர் அவர்களை கண்காணிக்கும் விதமானது வேறுபட்ட விதத்தில் காணப்படுகின்றது. ஆனால் சமூகத்தில் 151% பெண்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று 156% பெண்கள் வாக்குரிமை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்கு பலத்தினூடாக அரசியலை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அரசியலில் காணப்படக்கூடிய பிரதிநிதிகளின் ஊடாக அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில், அதாவது நிறைவேற்றப்படுவதில்லை, அவ்வாறு நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அவர்கள் முன்னின்று போராடுவதன் ஊடாகவே அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாம் அரசியல் செய்ய வேண்டும், அதாவது பெண்கள் அரசியல் செய்ய வேண்டும். அரசியல் என்று நோக்கும் பொழுது அவர்கள் ஒரு கட்சியில் இணைந்து கொண்டு அவ்வாறான அரசியல் லிட்கும் மாறாக தமது உரிமை, அதாவது உரிமைகள் தேவை என்பன நிறைவேற்றப்பட வேண்டுமாயின் அவர்கள் முன்வந்து பேச வேண்டும், அதே போன்று போராட வேண்டும். அதனூடாகவே சமூகத்தில் எடுத்து நோக்கும் பொழுது பெண்களுடைய பல பிரச்சனைகள் போராட்டமின்றி நமக்கு தேவையான விடயங்கள் கிடைக்க பெற்றிருக்கவில்லை. ஆகவே இவ்வாறான பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்பதற்கான போராட்டத்தில் எம்முடன், அதாவது அவர்களை எம்முடன் ஒன்றிணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அரகல கலையுது அப்பிட கிசிதையாக் லபிலனே அப்பே அரகலையும் பிட்ட மே தியன பீத்ருமூலிக சமாஜத்துல கெஹனுன்ட்ட கிசிதையாக் லபிலனே அரகலைக்கிங் தோற தனட்டா தேக்கெஹெமாய் தேனிசா அப்பிட மேக்கெங் ஐங் வென்ன பே அப்பே துவலா வெனுவேங் ஹாரி அப்பே மினிப்பிரியில வெனுவேங் ஹாரி அப்பி மே வெலாவே தேசபாலனே அனிவாரியம் தேசபாலனே கென அப்பே அவதானே யாயுதுய் தேக்கட்ட அப்பித்தெக்க
එකතු වෙන්න කියන ආරාධනාව තමයි මට කරන්න තියෙන්නේ. இன்றைய நீருக்கு நீர் நிகழ்ச்சியில் பல கேள்விகளும் பல சந்தேகங்களும் இருந்தது. அதற்கு சிறப்பாக பதில் தந்தார் பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய. அது அப்பகே நேருக்கு நேர் வடசட்டாண்டு சாபாகியனும் பார்லிமெண்ட் மந்திரினி கலா ஆச்சாரிய ஹரிணி அமரசூரிய மத்தித்துமியிட்ட அப்பகே ஸ்தூதி. நன்றி. இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை பல கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கின்றது. மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.